வாங்க, பிரெட் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். சிம்பிளான ஸ்வீட் தாங்க. பிரெட் வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு, காஞ்ச மாதிரி இருக்குன்னு குப்பையில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை வந்து நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் பட்டரும் போட்டுக்கலாம். நெய் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்னதான் சாப்பிடன்னு வருவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி வச்சுக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அப்புறமா 1 ஸ்பூன் வந்து நான் ஜீனியே அப்படி மலைச்சாரல் மாதிரி போட்டு விட்டுருங்க. நீங்கள் ப்ரௌன் சுகர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறமா தேங்காய் துருவல 1 ஸ்பூன் வந்து ஒரு பிரெட் மேலே வச்சுட்டு இன்னொன்று அதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருதேன். இதில் நீங்கள் பாதாம், இந்த கேஷ்நட், இந்த மாதிரி நட்ஸ் இருந்தாலும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இந்த தேங்காய் பூ மேலே போட்டிங்கனாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் வந்து சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறமா மேலேயும் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டாச்சு. நட்ஸும் போட்டு போங்க, நான் போடலை. கொஞ்சமாக மேலேயும் சுகர் போட்டுக்கோங்க. போட்டு ஏற்கனவே காய்ச்சின பாலை வந்து இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாயிருங்க, நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிலை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்களா, ரெடி ஆகிட்டு சூப்பராக, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.